சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 32 ரூபா சம்பளம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டர் நடபயணம் ஊத்துல இருந்து மாஞ்சோலையில இருந்து கீழே வரைக்கும் நடபயணம் இருந்துச்சு. இல்லைன்னா மணிமுத்தார் வர காவல்துறை அடிக்கிறாங்க, திட்டமிட்டு அடிக்கிறாங்க. துப்பாக்கியை வச்சு சூட் பண்ணதுலேயே ஒரு 2-3 பேர் அதில் இறந்தாங்க. நான் கண்காங்க பார்த்தது. குற்றவாளியெல்லாம் முழுக்க முழுக்க வந்து எங்களை வந்து சாதிவாதிகளாக வந்து உத்தரவு கொடுத்து வன்முறை உத்தரவு கொடுத்துருந்து எல்லாமே கருணாநிதியே. எல்லாருமே கலங்கி தான் நின்னும் அந்த சமயத்தில். ஏன்னா பகுதி பேருக்கு நீச்சு தெரியாது, இந்த எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு பகுதி பேருக்கு நீச்சு தெரியாது. திருச்சி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே போய் நாங்கள் 58 நாள் அங்கே தான் இருந்தோம். பிள்ளைய கூட்டு சின்ன பிள்ளைய பையங்கள்லாம் வளர்ந்துருந்தாங்க. அவங்களையும் வச்சுட்டு நாங்கள் ஒரு ரூமுக்கு வந்து 8-8 பேர் அடைச்சிருந்தாங்க எங்களை. நாங்கள் இருந்தோம், அந்த ஜெயிலில் தான் இருந்தோம். நீங்கள் எதுக்காக போராட்டீங்க? இந்த கூலி இந்த சம்பளத்துக்காக தான் போராடணும், வேற எதுக்காக நாங்கள் போராடணும். இந்த விவரமே நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தது விவரம் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எத்தனை பேர் இறந்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஜெயில இருக்கிற கேப்பாங்க, கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா பொம்பளைங்க, அவங்கள வெள்ளச்சல கட்டி நிற்பாங்க. அவங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு வந்தீங்க கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் இங்க எதுக்கு சும்மா வந்தீங்க, சம்பளத்துக்காக இங்க யார் வருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கூலி ஏறிச்சுங்களா? 40 ரூபாய் இருந்தது, 52 ரூபாய் இருந்தது, 80 ரூபாய் இருந்தது, 100 ரூபாய் இருந்தது, 200 ரூபாய் இருந்தது. இவ்வளவு மனித உரிமை மீறலோட இந்த டீ தயார் பண்றாங்களா? அப்ப இவங்களுக்கு சம்பளமே கொடுக்கறது இல்லையா? அப்ப குறைந்த சம்பளத்துல அவங்களை வந்து கொடுமைப்படுத்தி அவங்களை அடிமைகளாக ட்ரீட் பண்ணி தயாரிக்கிற டீ நாங்க குடிக்க மாட்டோம். ஆனா அவங்க குடிக்கிற ஒவ்வொரு டீலயும் அவங்களுடைய ரத்தம் இருக்குது. அது வியர்வை கிடையாது, அந்த தேயிலைத்தோட தொழிலாளர்கள் ரத்தம் அப்படிங்கறதே அவங்க வந்து ஒரு துளியும் கூட உணரல. சோ இந்த போராட்டம் வந்து தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக அளவில் பேசப்பட்டதுனே. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பெருசா பேசப்பட்ட தமிழ்நாட்டு மட்டும் எல்லாமே போட்டு அமைக்கிட்டாங்களே தவிர எல்லா இடங்களிலும் பொதுவா வந்து இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இந்த குறைந்த சம்பளம், மனித உரிமை மீறல் எல்லாம் இருக்கு. இங்க நாங்க நடத்தின போராட்டத்துல இங்க மாஞ்சோல் தொடங்கின போராட்டம் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிலுடைய தொழிலாளர்களுக்கும் கண்ணை திறந்தது. எவ்வளவோ படம் வருது நிறைய சம்பவங்கள் எல்லாம் வச்சு. அப்ப இது எவ்வளவு கதைகள் இருக்கிற இடம் இது? டெஃபினட்டா வந்து மாஞ்சோலை ஒரு சீரியஸா எடுக்கப்பட வேண்டிய படம். நீங்க இதே எஸ்டேட்ல இருந்து தீப்பந்தங்களோட மக்களோட திருநெல்வேலிக்கு போறீங்க ஊர்வலமா, ஒரு நைட்டோட நைட் ஆகும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கும் போதே ஒரு விஷுவலா காட்சியா ஒரு படத்துக்கு செம்ம சீனா இருக்கும். ஆனா அதே நேரம் பின்னாடி வழியும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் உள்ளம் குமுறுது. மீட்டு கொடுத்தோம் சார், ஆனா இப்படி ஒண்ணு சொல்றாங்களே, டாக்டர் கிருஷ்ணசாமியோட வீழ்ச்சி அது, அவர் வந்து இன்னும் பின்தங்கிட்டாரு அந்த போராட்டத்தால. அவரு ஒரு பெரிய இழப்பாயிடுச்சு, வேற லெவலுக்கு போயிருக்கலாம், ஆனா அது அந்த போராட்டத்தால பின்னாடி போயிட்டாரு. ஒரு அது வந்து கருணாநிதி செஞ்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம். அந்த 17 பேர் வந்து கொலை பண்ணது அவரு, அவங்க ஆட்சி. ஆனா எல்லா பழியும் எங்க மேல போட்டாங்க, அது ஒரு பாதிப்பை உண்டாக்குறது உண்மைதான். எங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு 10 ஆண்டு காலம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு உருவாகுச்சு. அதுக்கு அவரிடத்துல டிவி இருந்தது. அதாவது நாங்கள் வந்து அமைதியான ஊர்வலம் முடிஞ்சு ஊர்வலத்திற்கு லத்திசார்ஜ் பண்ணுவாங்க அவங்க. கலவரக்காரன்னா நாங்கள் போகிற வழியில் வந்து எதையாவது உடைச்சிருக்கணும். ஊர்வலம் திருநெல்வேலி ஜங்ஷன் அந்த ஊர்வலத்தில் போகிறபோது ஒரு பேருந்து அடிச்சிருக்கணும், அல்லது பொதுமக்கள் போகக்கூடிய கடைகளை உடைச்சிருக்கணும், அல்லது ஏதாவது பொது சொத்துக்கு சேதம் இருக்கணும். எந்த ஒரு பொது சொத்துக்கும் சேதம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு பைசா பொது சொத்துக்கும் இல்லாத ஒரு எங்களை வந்து அடுத்த நாள் பிக்சர் எப்படி பண்ணாங்க கலவரக்காரர்கள் அப்படின்னு தான் அவர் போட்டார். கலவரக்காரருக்கும் போலீஸுக்கும் நடந்த முதலில் 17 பேர் மரணம்னு. ஸோ அப்படி ஒரு அபாண்டமான கருத்தை வந்து தமிழ்நாடுகளும் இந்தியாவிலும் கருணாநிதி அவருக்கு இருந்த அந்த ஆட்சி அதிகாரம் மீடியா கண்ட்ரோல் அதில் அந்த அத்தனை பழியும் அவர் செய்த பழி அத்தனையும் அவர் எங்கள் மீது அது மக்கள் மத்தியில் அப்படித்தானே போய் சேரும். இங்கே என்ன நடந்ததுங்கிறது யாரும் தெரியாதுல்ல. அதாவது நாங்கள் ஊர்வலம் போகிறோம், அந்த கார் மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸு எங்களுக்கு இங்கே இருக்குது. இங்கே இந்த இடத்துல வந்து இந்த காருக்கு இப்போ இணையாக வந்து டிஆர் ஆஃபீஸ் இருக்குது, டிஐஜி ராஜேந்திரன், கலெக்டர் தனவேலு,
எல்லா என்டையர் இந்த குரூப் வந்து இந்த ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒன்று இங்கே மனு வாங்கிக்கலாம், அல்லது ஒரு அஞ்சு பேர் வந்து நீங்கள் மனு வாங்கி கூப்பிட்டுருக்கலாம். அதை மறுத்துட்டு வந்து அப்புறம் என்ன இவங்க வந்து எங்கள் மேலே பழி சொல்கிறது என்று உங்களை நோக்கி வந்து ரெண்டு மணி நேரம் வந்து நாங்க அமைதியா இருந்தவங்க அங்க வந்தா கலவரம் அப்படின்னா கலெக்டரேட் நாங்க அடிச்சுமா, டிஆர் ஆபீஸ் அடிச்சுமாங்க, கலெக்டரேட் மேல ஒரு கல் இருந்ததா? எங்க மேலதான் கல் விழுந்தது, எங்க மேலதான் கல் விழுந்தது தவிர இன்னும் நான் பயணிச்ச கல் மேல செங்கல் விழுந்தது. நாங்க எங்களுடைய ஊர்வலத்துக்கு வந்த சிபிஎம் பழனி அவர் மேல தலையில கல் அடிப்பட்டது, நாங்க தான் காயப்பட்டவங்க தவிர அங்க இருக்க ஒரு நீங்க வந்து ஒரு போலீஸ்காரர் காயமுண்டா, அன்னைக்கு ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு சின்ன காயமுண்டா, அப்புறம் எப்படி நீங்க வந்து எங்க மேல பழி சொல்லுவீங்க? ஆனா கலவரக்காரன் எங்களை மேல வந்து அவர் பழியை சுமத்தினார். அதுதான் வந்து எங்க பத்தாண்டு காலம் வந்து நீங்க சொல்றது உண்மைதான், நியாயம்தான். கருணாநிதி செஞ்ச அவருடைய வரலாற்று பிழையும் பாவமும் அது இன்னைக்கு அது விடாது, என்னைக்கும் வந்து அவருக்கு அது கருமொழி கருமொழி தான். எங்களுக்கு வரலாற்றில் உண்மை என்னங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். நீங்கள் எது அதில் பாதிக்கப்பட்டவங்க யாரை கேட்டாலும் நாங்கள் எதுவுமே பண்ண எங்களை வந்து இப்படி இப்போ நாங்கள் சாதாரணமாக அந்த கீழே உட்காந்துட்டு இருந்தோம், நடந்து போயிட்டு இருந்தோம், அப்படி தான் சொல்ல முடியும். இங்கேருந்து ஆயிரக்கணக்கான வெளி கிராமத்தில் இருந்தோம் நாங்கள் இங்கே எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்கள் அனைத்து அஞ்சு எஸ்டேட்டர்களும் நாங்கள் இங்கேருந்து நடைபயணமாக போயிட்டு இருந்தோம். இந்த எஸ்டேட்டில் மாஞ்சல் எஸ்டேட். எதனால் போயிருந்தீங்க? சம்பள கோரிக்கை கூடி போயிருந்தோம். இங்கே ஸ்ட்ரைக்கு போராட்டம் பண்ணியிருந்தோம். அப்போ போராட்டம் பண்ணி கம்பெனிக்கு மனு கொடுத்தோடனே அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அந்த நேரத்தில் இப்போ ஐயாவையும் எந்த பதில் அவர் போய் கேட்கும்போது அவருக்கு எந்த இது பதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் அங்கே மறியல் போராட்டம் பண்ணி இங்கே பஸ்டாண்டுக்கிட்ட வச்சு தவறால் நடந்து இங்கே அவங்க ஜெயிலில் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ண அவங்கள வந்து எந்த கேஸும் இல்லாமல் வெளிநடப்பு செய்யணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா 200-250 ஆள் பேர் 500 பேர்கிட்ட இருக்கும். அஞ்சு ஸ்டேட்டால் ஊரில் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்கள எந்த கேஸும் இல்லாமல் வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் பண்ணியிருந்தோம். கலெக்டர்கிட்ட கொண்டு போய் இங்கே உள்ள சம்பள கோரிக்கை எங்களோட வேலை கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லி 18 கோரிக்கையில் வச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்க போகும்போது தான் அந்த சம்பவம் நடந்தது. இந்த தாமரப்பள்ளி சம்பவம் அது வந்து அது என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கே தெரியாது. நாங்கள் கூட்டமாக போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு அடிதடி கலவரம் வந்துடுச்சு. கலவரம் வரும்போது தான் நாங்கள் அவரவங்கவுங்க அப்படியே மக்கள்லாம் நாலா பக்கமாக செதறிட்டோம். நம்ம அடிக்கலை, நாங்கள் வந்து கூட்டத்தில் பொடி பிடிச்சி டாக்டரோட பாதுகாப்போடு போய்கிட்டு இருக்கோம். கலெக்டருக்கு மனு கொடுக்கறதுக்காக வாசலில் போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் என்னமோ தமிழ்நாடு ஹோட்டல்கிட்ட இருந்து அங்கேருந்து பின்னாடி வந்த மக்கள் மேலே அடி விழுந்தவங்க நம்ம ஊர் நாட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. ஊரில் கிராமத்தில் உள்ள மக்கள் எங்கள் கூட சேர்ந்து வந்தாங்க. வந்து நிறைய கூட்டம் இருக்கும்போது அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலவரம் நாங்கள் முன்னாடி இருந்தோம், பின்னாடி நடந்தது எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் தான் அடிதடி கலவரம் வரும்போது பக்க மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு வரும்போது தண்ணி அந்த நேரம் ஆற்றுல திடீர்னு தான் ஆற்றுல தண்ணி திறந்து விட்டாங்க. தண்ணி கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு மக்கள் இங்கே இப்போ கலவரம் வரவும் தண்ணியும் கூடுதல் வந்துச்சு. நாங்கள் தண்ணியில் அங்கே எப்படியாவது நம்ம தப்பிச்சு பேரணும் உயிர் தப்பிக்கணுங்கிற ஒரு இதில் அங்கிட்டு இங்கிட்டு நாங்கள் ஓடி ஆட்கள் இது பண்ணும்போது தான் எங்கள் எஸ்டேட் மக்களுக்கு நீச்சல் தெரியாது, போய் விவரம் தெரியாமல் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. இந்த ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி இது போராட்டம் இதுங்கெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ தான் அதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு எஸ்டேட் மக்களுக்கு ஃபஸ்ட்டுங்கும் போது விவரம். சரி சார், தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம அந்த பக்கம் போயிடலாம், போலீஸுக்காரங்க அடிக்காங்க அப்படிங்கிற ஒரு இதில் அங்கிட்டு போயிடலாங்கும்போது தான் ஆற்றுல கொஞ்சம் பேர் இது நீச்சல் தண்ணி. இனியும் ஒரு ஆள் இந்த காக்காச்சியில் லூர் தண்ணி தண்ணிக்கலாம் நான் போயிட்டேன், எனக்கு நீச்சல் தெரியும், நான் வல்நாடு எனக்கு சொந்த ஊர் வந்து, ஆனால் எனக்கு நீச்சல் தெரியுங்கிற ஒரு துணிச்சலில் உள்ளே இறங்கிட்டேன், முடியலை. நான் முடிஞ்சு நான் இனி ஒரு ஆள் வேட்டியை பிடிச்சி இழுத்து கொண்டு வரையில் தான் அந்த அவங்க என்னை காப்பாற்றின அலெக்சி ஒரு டீச்சரோட மாப்பிள்ளைங்க இருக்காங்க, அந்த டீச்சர் மாப்பிள்ள தான் என்னை காப்பாற்றினாங்க. அவங்க தான் காப்பாற்றி கரையில் கொண்டு வச்சு நான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து என் முன்னாடி விழுந்தது. அந்த குழந்தைய அவங்க எப்படி அடித்தாங்க எப்படி தூக்கி எறிஞ்சாங்கன்னு தெரியாது. என் முன்னாடி தண்ணியில் நான் அப்படி துவச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், படியில் அப்படி உட்காந்துக்கி இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ குழந்தை வந்து என் முன்னாடி விழுந்துச்சு. அப்போ தான் நான் என் பக்கத்தில் போலீஸ் எல்லாம் நிற்காங்க. அப்போ நிற்கும்போது நான் டக்குன்னு என்ன செஞ்சு அந்த வேகத்துலேயும் அந்த வெறியிலையும் என்ன பண்ண குழந்தைலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குழந்தைய தூக்குனேன்.
குழந்தையை தூக்கிட்டு எம்மா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கணும், என்ன உனக்கு குழந்தை வருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இருக்கணும். இன்னும் ரெண்டு அடியும் அடிச்சாங்க. ஆமா, குழந்தையோட வச்சிருக்கோமா, அடிச்சிருக்கு, அடிச்சுக்கிட்டு ஜீப்ல ஏறினாங்க போலீஸ். உட்கார காப்பாத்தி வச்சிருக்காங்க குழந்தைய போய் தூக்குது. குழந்தைய தூக்கி கையில வச்சிருக்கும் போதுதான் வந்து நீ வந்து இது பண்ண சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ரவுண்ட் பண்ணவும் எனக்கு ஒண்ணுமே ஓடலை. எனக்கு அப்போ விவரமும் அவ்வளவா தெரியல, நாட்டு நடப்பு எதுவும் நமக்கு தெரியல. தெரியாம நான் நின்றுகிட்டு இருக்கும்போது தான் நீ அப்போ வண்டியில எர்ஜிப்ல ஏறு. அங்க போனதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் எனக்கு மயக்கமாயிடுச்சு. என்ன நடந்துச்சு, நம்ம மக்கள் நாளா பின்னாம சிதறி போயிட்டாங்களே, என்ன பண்ண போறோம். இப்போ டாக்டர் வண்டியுமே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வச்சு இந்த டயரில் சூட் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. சூழமும் என்ன, எந்தெந்த மக்கள் எந்த இடத்துல இருக்காங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னே தெரியும். அந்த நிலவரத்தில் இருக்கும்போது நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் சேர்ந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கழித்து தான் அந்த குழந்தை இறந்துருக்கு, அந்த குழந்தையோட தாய் இறந்துருக்கு அப்படிங்கிற அவங்க காக்கா சேஸ்டிட்டு. ஆமாம், அது தெரிய வந்தப்போ தெரிய வந்த பிறகு நம்ம என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியும். என்ன கணவன் மனைவி என் பிள்ளையெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. சொந்தக்காரங்க பக்கத்தில் உள்ளவங்க தூக்கி வச்சுருந்துருக்காங்க இங்கேருந்து பிள்ளைங்களை. அவங்க கணவர் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், அப்படி செய்யறது ரெண்டு நாள் கழித்து தான் அவரவர் இங்கெங்கே இருக்குங்க. அப்போ வந்து இவ்வளோ ஃபோன் வசதியெலாம் கிடையாதுல்ல, உங்களுக்கு வந்து ஃபோன் வசதி எந்த கான்ட்ராக்டும் கிடையாது. அப்புறம் ஒருத்தர் மூலயமா ஒருத்தர் அவங்க அந்த நடுவு குறித்து ஒரு அண்ணன் இருந்தாங்க, அந்த அண்ணன் மூலயமா தான் நான் என்னையை வந்து உயிர் தப்பி வச்சேன். இங்கே எத்தனை வருஷமாக இருந்தீங்க? 32 வருஷம். அப்போ எப்படி இருந்துச்சுங்க இந்த இடம்? வேலை வாய்ப்பு நாங்கள் அப்போலாம் டெம்பரரியாக இருந்தோம், பெர்மனண்டெல்லாம் ஆகலை. டெம்பரரியாக தான் அப்போ ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ? இப்போ ஒரு நாளைக்கு 32 ரூபா சம்பளம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டர் நடைபயணம் ஊத்துலேருந்து மாஞ்சோலையிலேருந்து கீழே வரைக்கும் நடைபயணம் இருந்துச்சு. கீழேன்னா மணிமுத்தார் வர. ஓகே. ஆமாம், நாங்களும் டாக்டர் கூட நடந்து போவோம். ஓ, பிள்ளைய வச்சுட்டு தான் போனோம். பிறகு ஒரு 10 ஒரு 20 நாள் கழித்து வந்து எல்லோரும் மாஞ்சோலைக்கு வாங்கன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதே வருஷத்தில் நாங்கள் பிள்ளைய பச்சை பிள்ளை 10 மாதம்தான், 10 மாதம் பிள்ளைய தான் தேய்க்கிட்டு இங்கேருந்து மாஞ்சோலைக்கும். முதல் முதல் காவல்துறை அடிக்கிறாங்க, திட்டமிட்டே அடிக்கிறாங்க. கொஞ்சம்னா தாம்பரப்பண்ணி ஆற்றுக்குள்ள சைடு பகுதியில் வந்து தடுப்பு கிடையாது, ஜீப்பு வந்து அப்படியே பிறண்டிருக்கும். நல்ல வேலை ஒரு சின்ன திண்டு மட்டும் கேப்புட்டு கேப்பிட்டு 10 அடிக்கு ஒரு திண்டு இருக்கும். அந்த இன்றைய இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம் வேறு, அன்று இருந்தது அப்படி. அந்த திண்டில் முட்டுற ஒன்றா டிரைவர் கொஞ்சம் சுதாரிச்சு ஏமா சுற்றி ஜீப்பை சுற்றி மக்கள் கலைஞ்சு ஓடுறாங்க. ரோடு எது அப்படிங்கிறதே தெரியல. ஜி அதில் முட்டுற ஒன்றா சுதாரிச்சு ஜீப்பினுடைய டிரைவரை லெஃப்டில் திருப்பதுனால அன்னைக்கு வந்து அசிட்டவசமாக அவ்வளோ பேரும் அந்த வண்டியில் இருந்த எங்கள் தலைவர் உள்பட வந்து அன்னைக்கு உயிர் தப்பிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. இல்லைன்னா கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும்? 20-25 அடி பள்ளத்தாக்கு. அந்த கலெக்டர் தாம்பரபரணி 6 வந்து 25 அடி 30, நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன், 30 அடி இருக்கும். அதில் உருண்டா என்ன ஆகும்? மொட்டை ஜீப்பு, மேலே டாப்பு கிடையாது, உருண்டா என்ன இருக்கும்? அதனால அதுலேருந்து முட்டைச்சேரி பழனி அவருக்கு மண்டை ஓடியது. அப்போ நாங்கள் வந்து மேலே அப்படி வந்து எல்லாரும் வந்து மேலே வந்து தலைவரை பாதுகாக்கணுங்க நேரத்தை இப்படி செயின் மாதிரி போட்டு இந்த சைடு அந்த முதுகெல்லாம் அடிக்கிறாங்க. கல் எங்கள் முதலாம் கல் உழுது. இல்லை, எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் ஜீப்பில் இருக்காங்க, அவங்க மேலாம் தாக்குதல் நடக்கும். தாக்குதல் நடக்க போய் தானே கூட நின்ன பழனி மீது கல் மண்டை உடையுது. பழனி லோக்கல் கம்யூனிஸ்ட்டு அவர் நிற்கிறாரு, அவர் மேலே கல் உழுது. கல் உழுந்து அவர் மண்டை உடையப்படுது. அந்த மண்டை உடஞ்ச உடனே சரி இவரை மண்டை உடஞ்சிருக்க அப்படிங்கன்னா அதுலேருந்து மீட்டு கூட்டம்லாம் கழிஞ்சு தாம்பரபரணி ஆற்றுல வந்து போலீஸ் துப்பாக்கி சூடு வேறு நடத்துனாங்க. இதில் வேற துப்பாக்கி சூடு வேறு நடத்துனாங்க. ஒரு பக்கம் வந்து புகை குண்டுகள் அடிக்கப்பட்டது, அது ஒரு பக்கம் அடிக்கப்பட்டது. ஆனால் வந்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணதுலேயே ஒரு 2-3 பேர் அதில் இறந்தாங்க. நான் கண்காங்க பார்த்தது அது. சரி, இவ்வளோ அடி வாங்கிட்டு ஏன் இப்படி நின்னீங்க? ஓடி இருக்கலாம்ல. எப்படி முதுகில் எப்படி நான் ஓட முடியும்? நான் எப்படி ஓட முடியும்? நான் தலைவருக்காக வந்தவன், எப்படி ஓட முடியும்? நான் வந்து தலைவரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக 10 பேர் நியமிக்கப்பட்டதில் நானும் வருவேன். எனக்கு முதல் பணி அதுதானே. எப்படி நடந்தது, எப்படி என்ன, எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. உங்களை எல்லாம் அரெஸ்ட், உங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க? கை குழந்தையோட? கை குழந்தையோட. எத்தனை பேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க அந்த டைம்ல? எல்லாரும், அடி ஒழிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்கோம், பிள்ளைகளை வச்சுட்டு எங்கேயும் ஓட முடியாம கொஞ்சம் பேர் இருக்கும். ஆனால் பிள்ளைகளோடய கைது பண்ணிட்டாங்க. ஆமாம், கொண்டு ஒரு மண்டபத்தில், பாளையங்கோட்டையில் ஒரு மண்டபத்தில் கொண்டு வச்சுருந்தாங்க. அவன் ஆனால் கேட்டாங்க, போலீஸ்காரங்க கேட்டாங்க, நீங்கள் இப்போ பச்சை பிள்ளை வச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்கம்மா, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னா. எங்களுக்கு எங்கள் ஆம்பளையில் அப்புறம் விடணும், எங்கள் ஆம்பளையில் விட்டால் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடனே அவங்க விடாத மணிக்கு இல்லை, அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி அரைக்கப்புறம் அதை அந்த ஊர்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லோரும் போனோம். போகவும் அங்கேயே கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க எங்களை. அப்போ எல்லோரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போய் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பாடு சாயந்தரம் காலிலேருந்து இருந்தோம், நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க. சாயந்தரமாக
கொடுத்தோன்னு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, வண்டி கொண்டு வந்து எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு போவோம் அப்படின்னாங்க. கல்யாணத்தில் போய் தங்கது தான் சொல்லுறாங்க அவங்களுக்கு, நாங்கள் எல்லாரும் ஏறி போயிட்டோம். ஆனால் அங்கே போய் பார்க்கணும், இங்கே திருச்சி செயலுக்கு போக முடியாது இருந்துச்சு. கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லி திருச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. திருச்சி அங்கே கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சிட்டாங்க, அங்கே போய் வண்டி விட்டு இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸன் வந்து இங்கே திருச்சி செயலுக்கு கொண்டு போயிட்டோம். அங்கே போய் நாங்கள் 58 நாள் அங்கே தான் இருந்தோம். எத்தனை பேர்? நாங்கள் 400 பேருக்கு மேலே இருந்திருக்கோம். இருந்தோம், பிள்ளைய கூப்பிட்டு சின்ன பிள்ளைய பையங்கள்லாம் வளர்ந்துருந்தாங்க. அவங்களே வச்சுட்டு நாங்கள் ஒரு ரூமுக்கு வந்து 8 பேர் அடைச்சிருந்தாங்க எங்களை. நாங்கள் இருந்தோம், அந்த ஜெயிலில் தான் இருந்தோம். நாலு முக்கு மாஞ்சலை ஊத்து காக்காச்சி குதிரை வெட்டி எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. எல்லாரும் மக்களும் இருந்தோம். நீங்கள் எதுக்காக போறாங்க? இந்த கூலி சம்பளத்துக்காக தான் போறாங்க, வேற எதுக்காக நாங்கள் போறாங்க? 58 நாள். இப்போ பையனுக்கு அவனை 10 கூப்பிட்டு போகையில இப்போ அவனுக்கு 24 வயசு. கரெக்டாக 10 பையன். ஆனால் அவங்க கூட ஜெயிலில் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வெளியில உங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு, அப்போ உங்களுக்கு தெரியுமா? அப்போலாம் போராட்டம் நடந்ததுன்னு எங்களுக்கு ஜெயிலில் உள்ள எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு நாள் நைட்டு திடீர்னு வந்தாங்க, அவங்களுக்கு நாளைக்கு எல்லாருக்குமே விடுதலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன ஏதுனே கேட்கல, அது 52 நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. அப்போ என்ன ஏதுன்னு கேட்கல சொல்ல அந்த வாரம் வந்து சொல்ல மாட்டேன்ட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு விடுதலை தான் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு நல்ல மனுஷன் ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த மணிக்கு இப்படி நடந்துட்டுமா, உங்களை கை விடுதாங்க அப்படின்னு. எப்படி நடந்ததுன்னு? என்ன நடந்தது? தாமரை பரணெலாம் அடித்து நிறைய பேரை தண்ணியில் தள்ளியிருப்பாங்கம்மா, உங்களுக்கு இப்படி இருக்கு, அதனால நீங்கள் அங்கன்னு. அது ஒரு அவசியமாக ஒரே ஒரு ஆள், அந்த பொம்பளையாள் மட்டும், அந்த வாட அம்மா மட்டும்தான் சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அப்படியே நீசு கொடுத்து எல்லாருமே கலங்கி தான் நின்றும் அந்த சமயத்தில். ஏன்னா பகுதி பேருக்கு நீச்சு தெரியாது, இந்த எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு பகுதி பேருக்கு நீச்சு தெரியாது. பகுதி பேர் நீச்சலில் போயிருந்தாங்க. பிள்ளைகளை வச்சுட்டு எத்தனை பேர் என்ன ஏதுன்னே எங்களுக்கு அதில் வந்து விவரமே, நாங்கள் செயல்குள்ளே வந்ததுக்கு விவரம் தெரியல. ஆனால் ஆரோக்கிய அப்புறம் வரவும் அவங்கவுங்க குடும்பத்துக்காரங்க வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இத்தனை பேர் இறந்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கிடையில் உள்ள இருக்கத்தட்டி எதுவுமே தெரியும். அதுக்கிடையில் ஐயா வந்தாங்க, எங்களை வந்து பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு எது எது தேவை உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. திரும்ப வந்து நாங்கள் அதுக்கப்புறமும் ஐயாவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணோன்னா முடியலை எங்களால். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் கூலி ஏறிச்சுங்களா? அதுலேருந்து படிப்படியாக 40 இருந்தது, 52 இருந்தது, 80 இருந்தது, 100 இருந்தது, 200 இருந்தது. இப்போ 428 எங்களுக்கு சம்பளம் ஐயா வாங்கி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி. இன்னும் நாங்கள் அவங்களோட தான் இருப்போம். இங்கே உயிர் போனாலும் அது அதுக்காக தான் போகணும், அப்படி தான் நானாக நினச்சிருக்கேன். உங்களுக்காக இப்படி ஒரு போராட்டம் பண்ணி இப்படி இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு கேள்விப்படும் போது எப்படி இருக்கு? நம்ம வேதனையாக இருந்துச்சு, அவங்க நம்ம பார்க்க முடியல. நம்மளுக்காக தான் அவங்க பிறந்த பார்த்தா ஒரு சம்பள உயர்வு, அதுக்காக போய் நம்ம போய் போராட்டம் பண்ணி ஒரு கொலை செஞ்சுருங்க. நாங்கள் ஜெயிலில் இருக்கிற கேட்பாங்க, நீங்கள் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படியே எதுக்கு இப்படி வந்தீங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு கேட்பாங்க. ஜெயிலில் இருப்பாங்கல்ல அந்த கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா பொம்பளைங்க, அவங்க வெள்ளச்சலை கட்டி நிற்பாங்க. அவங்க எங்கள்ட்ட கேட்பாங்க, எதுக்கு வந்தீங்க கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே எதுக்கு சும்மா வந்தீங்க, சம்பளத்துக்காக இங்கே யார் வருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, சம்பளத்துக்காக தான் நாங்கள் போராடணும் அப்படி. நாங்கள் அந்த உடுத்தின சேலையே அன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த 58 நாளும் துவச்சி துவச்சி அந்த ஒரு சேலையே நாங்கள் உடுத்த போயிருந்தோம். இல்லை சின்ன பிள்ளைக்கு ஐயா டாக்டரு டானிக்கு என்னென்ன அந்த பையங்களுக்கு வேணும், பிஸ்கெட்டு பன்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு சோப்பு அதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சோப்பு எண்ணெய் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க, நல்லா உதவி பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு நாங்கள் 52 சம்பளத்தில் இருந்தோம்னா இன்றைக்கி 428 30 இருந்துச்சு சம்பளம். அவ்வளோ வாங்கினோம்னா ஐயாவால் தான் நாங்கள் வாங்குதோம். ஆமாம், ஐயா வந்து நாங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டோம் சார். இப்போ 10 அதனால் பின்னடைவை சந்தித்தோம் இதெல்லாம் சொல்கிறோம். லாஜிக்கலாகவும் இப்போ தேயிலை தோட்ட தொழிலாளர் மாஞ்சோலைனா அது ஊட்டி மாதிரினா பெரிய மக்கள் தொகையாவது இருக்கும், இங்கெல்லாம் மக்களும் ரொம்ப குறைவு, 1000கள் தான். ஸோ ஓட்டுலேயும் பெருசாக அவங்க கிடையாது. இது ஓட்டுக்காக எடுத்த விஷயமே கிடையாது. இது வந்து அதான் அவர் கலைஞர் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து தப்பு கணக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது கிருஷ்ணசாமி வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு அதிகபட்சம் 4000 ஓட்டு ஆச்சா, நீங்கள் இதே ஓட்டுக்காக ஓட்டுக்கான்னு நினைக்காதீங்க. ஓட்டுக்கான விஷயமே கிடையாது இது. நாம் எங்களுடைய கட்சி, நான் வந்து இது அரசியலே ஒரு விபத்தில் தானே வந்தது. இப்போ வந்து 95 பேர்லும் கூட நாங்கள் வந்து தேர்தல் பாதையெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுக்கலையே. மக்களுக்கான விடுதலை அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல்களே மக்களை போகக்கூடியவர்களே கரெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்வையை வச்சிருந்தோம். ஸோ வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு வந்து குடியுங்குளம் நிகழ்ச்சி எடுத்ததுனால அந்த பகுதி, அதுக்கு பிறகு நிலைமைகள் வந்து நம்ம சட்டமன்றத்திலையும் நம்ம வலுவாக வந்து இந்த விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம வந்து சட்டமன்றம் போட்டிருக்கோம். இந்த இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம், இந்த இந்த மண்ணில் வாழ்வதற்கு உண்டான எல்லா ரைட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. மனித உரிமை, இந்த மக்களுக்கு எதிராக எந்த விதமான இல்லீகாலிட்டியும் இருக்கக்கூடாது. வி ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல்.
அதான் ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. அதாவது சமத்துவமாக பாவிக்கப்பட்டால் மட்டும் போதாது, சமத்துவமாகவும் நடத்தப்பட வேண்டும். சொன்னா மட்டும் பத்தாது. சம உரிமை என்று சொன்னால் மட்டும் சம பங்கும் அளிக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லாத, பிரிச்சே கொடுத்துரு. திஸ் இஸ் த இதுதான் வந்து புதிய தமிழகத்தின் கான்செப்ட். அப்ப எங்கெல்லாம் வந்து இந்த வயலேஷன்ஸ், அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் படியோ அல்லது உலக நீதிப்படியோ ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஃப்ரீடம் இதுல என்ன எந்த இடத்துல எந்த மக்களுக்கு, எனக்கு வந்து இதுல நான் வந்து ஜாதி மதம் மொழியில நான் பாக்குறது இல்லைங்க. யார் அதிகமான இந்த இந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறாங்களோ அவங்க பக்கம் போய் நிக்கிறது தான் நான் என்னுடைய மிக இளம் பிராயத்திலிருந்து நான் பழகின விஷயம். அது இந்த சமுதாயத்தில் அது ஜாதியா இருந்திருக்குது, அவ்வளவுதான். சாதியை நாம் உண்டாக்கல, சாதியை தேடி நாம் போகல. இந்த பிரச்சனை அதிகமாக அந்த மக்களுக்கு இருந்தனால அவங்க பக்கம் நிக்கிற போது இது சாதியாக நம்ம மேல முத்திரை குத்திட்டாங்க. அதுவும் கருணாநிதி பண்ண கூட்டம் தான். ஓ, குற்றவாளி எல்லாம் முழுக்க முழுக்க வந்து எங்களை வந்து சாதிவாதிகளாக வந்து முத்திரை கொடுத்துருந்து, வன்முறை முத்திரை கொடுத்துருந்து, எல்லாமே கருணாநிதியே சாதி. அவருடைய அன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராக இருந்தாரு. அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க சொல்லுகின்ற பொழுது ஊடகங்கள் அதை போட்டு போடணும். ஸோ அபாண்டமான பழியை வந்து அவர் வந்து எங்க மேலே சொன்னார். நாங்கள் வந்து அவங்களுடைய அரசுக்கு நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருப்போம் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஒரு மாற்றாக வந்து புதிய தமிழகம் வளர்ந்துடும் அப்படிங்கிறத ஒரே காரணத்தை மனசில் வச்சு தான் வந்து அந்த அவ்வளோ பெரிய சமூக உறுதி பண்ணார். அந்த மாஞ்சோலையில் அந்த லத்தி சார்ஜ் பண்ணதோ 17 பேர் ஒரு பெரிய இழப்பை உருவாக்கி அதன் மூலமாக மனோ ரீதியாக ஒரு தாக்கத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 17 பேர்த்தை கொண்டு. என்னுடைய கோரிக்கை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து இந்த தேயிலை தோட்டங்களை, அதாவது முதல் முதல்ல எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் அங்கே வந்தாங்களோ அந்த குடும்பங்களுக்கும் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் இதுவே பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு தேயிலை தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய குடும்பங்களுக்கு, இப்போ தற்காலிகமாக வந்து இப்போ அஸ்ஸாமிலிருந்து வந்திருப்பாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுறணும். இந்த தமிழ் மண்ணை சார்ந்த அவர்கள் எத்தனை தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களுக்கு தலா 2 ஏக்கர் அல்லது 3 ஏக்கர் வந்து இதை பிரித்து கொடுத்து அவர்கள் பலன் பெற மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து மத்திய அரசு மாநில சட்டங்கள் தான் என்னுடைய வேண்டுகோள். அதான் வந்து என்னுடைய நீண்ட கால கலவு கனவு கூட. ஓ, ரீட்டைன் பண்ணக்கூடாதுன்றீங்க? அது எந்த ஒப்பந்தம் எந்த காரணம் கொண்டு மீண்டும் அவர்களுக்கு புதுப்பிக்கப்படக்கூடாது. 21 முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு அரசு கிட்ட வந்த பிறகு அரசு வந்து கொஞ்சம் ஃபாரஸ்டாக மாற்றிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5000 குடும்பங்கள் இருக்க முடியும், இருக்க முடியும். 5000 குடும்பம் கூட வராது, குறைச்சி தான் இருக்க முடியும். 20 இருக்க முடியும், ஒரு 1000 குடும்பங்கள், 2000 குடும்பம் தான் இருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 ஏக்கரான்னு சொன்னால் கூட 2000 ஏக்கர் தான் அவ்வளோதான் வரும். மிச்சம் அப்போ காடாக மீது காடாக மாதிரி. ஆனால் இப்போ பெரிய நிறுவனம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, டெல்லி வரைக்கும் போவாங்க. அப்போ அது நாங்கள் அடுத்தக்கட்ட போராட்டம் ஆரம்பிப்போம்ல, விட மாட்டீங்க? அது எப்படி விட முடியும்? நாங்கள் தொட்டதில் வந்து நாங்கள் எதுவும் விட்டு போகிறதில்ல, அது நிறைவு காண வரலும் போராடுவோம். எஸ்டேட்டோட அந்த காலம் வந்து முடியுது, இன்னும் 3-4 வருஷத்தில். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும், இல்லைன்னா மக்களுக்கு வந்து ஒரு 2-2 ஏக்கர் இங்கேயே ரொம்ப நாள் இருந்தவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடுக்கட்டும்னு நான், எல்லாரும் மக்களும் கஷ்டப்பட்டவங்க தானே. இப்போ 480 ரூபா கூலி வருது, 420 ரூபா வருது. இதே இதுக்கு திருப்பி கொடுத்து 100 ரூபா கூலியை சேர்த்து கேட்டோம்னா 500 ரூபா 600 ரூபா வேலை பார்க்கலாம். அப்போ கொடுத்துடலாமா? ஆ, கொடுக்கலாம். அதே நிறுவனம் கொடுத்து வேலை பார்க்கலாம். ஏன்னா பென்ஷன் தருவாங்க நமக்கு, சம்பளம் கூட கூட நமக்கு பென்ஷன் கொடுங்களா? அதுக்கு பதிலாக அரசே எடுத்துக்கிட்டோம், அரசு நடத்திட்டோம், அரசு மாதிரியான நிறுவனம் நடத்திட்டோம், அவங்க சம்பளம் கொடுக்கட்டும். எதுக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்து இவ்வளோ நாள் இவ்வளோ சாவுறது எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க, அவங்களுக்கு வேணாம். கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் நடத்தினா நல்லதுதான். அதனால சம்பளமும் கூடுதல் கிடைக்கும், நமக்கு பென்ஷனுக்கும் நம்ம வந்து அங்கங்கன்னு கொண்டு அதை ஆதார கொடு அதை கொடுன்னு சொல்ல மாட்டாங்களா? நம்ம நேரடியாக டைரெக்டாக கொடுத்துருவாங்கல்ல, கவர்மெண்ட்டுக்கே போயிடும். அப்படிங்களா பென்ஷன் கரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்துருங்களா? என்ன ரகங்கள்ல உற்பத்தி பண்ணுவாங்க,
நார்மல் டீங்கிறது அதாவது வந்து இது நம்முடைய கெமிக்கல்ஸ் உரம் போட்டு கெமிக்கல் மருந்தடித்து தயாரிக்க பண்ணுற ஒரு டீ. இப்போ எப்படி வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம எல்லாமே வந்து இப்போ யூரியா போடுவோம், பொட்டாஸ் போடுவோம், சல்ஃபேட் போடுவோம், இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ மருந்துன்னா நம்ம எல்லா மருந்தும் அடித்து விடுவோம். அது வந்து சாதாரணமானது. ஆர்கானிக் காய்கறின்னு உற்பத்தி ஒன்று உண்டு இல்லை, அது எப்படின்னா இயற்கை உரம், இயற்கையாக வந்து மருந்து அடிக்கும், மருந்து அதாவது கெமிக்கல்ஸ் அடிக்காம இயற்கையான முறையிலேயே பூச்சிகளை கட்டுப்படுத்துறது. அதே தான் வந்து இங்க இருக்கக்கூடிய வந்து முதல்ல வந்து இந்த ஊத்து நாலு முக்குகள் தான் வந்து ஆர்கானிக் டீ தமிழகத்தில் இந்தியாவிலேயே தயாரானது இங்கு தான். ஓகே, இது எங்க எக்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா நார்வே ஸ்வீடனுக்கு தான். அதுல என்ன அப்படின்னு பியூட்டினா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் இங்க வந்து மனித உரிமை மீறல் நடக்குது, இங்க சம்பளம் குறைவாக கொடுக்குறாங்க, அவன் இந்த 17 பேர் மரணம், இந்த சமீதியெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்ச பிறகு இந்த ஊத்து எஸ்டேட்டு இந்த நாலு மூக்கில் இருந்து இந்த மாஞ்சோலிருந்து வாங்கக்கூடிய டீ வாங்குறதே நிறுத்திட்டாங்க. நார்வே ஸ்வீடன்ல அதாவது வந்து இந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து அவங்க வந்து இந்த டீ அதான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம். அதாவது எப்படின்னா இங்க இவ்வளவு மனித உரிமை மீறலோட இந்த டீ தயார் பண்றாங்களா, அப்ப இவங்களுக்கு சம்பளமே கொடுக்கறது இல்லையா, அப்ப குறைந்த சம்பளத்துல அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள அடிமைகளாக ட்ரீட் பண்ணி தயாரிக்கிற டீ நாங்க குடிக்க மாட்டோம். இது எப்படி அவங்களுக்கு தெரியும் ஏங்க? நாங்க வந்து இது வந்து அப்ப வந்து பிபிசியில வெளியே வந்தது வந்து எவ்வளவு பெரிய போராட்டங்களை உங்களுக்கு டைம்ஸ் மேக்சின்லயும் கூட வந்து எழுதிருந்தாங்களே. சோ இந்த போராட்டம் வந்து தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக அளவில் பேசப்பட்டதுனே. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பெருசா பேசப்பட்ட தமிழ்நாட்டு மட்டும் எல்லாமே போட்டு அமைக்கிட்டாங்களே தவிர உலக அளவில் இது தெரிஞ்ச விஷயம். அது சோ இங்க வந்து ஆர்கானிக் டீ, இது தரமான டீ, இது இது வந்து இப்போ மற்ற இடத்துல எல்லாம் 20 கிலோனா இது 10 கிலோ பறிக்கிறது கஷ்டம். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படித்தான் பறிக்கணும். இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து டீ திஸ் இதுதான் வந்து இப்படித்தான் இதுதான் வந்து தரமான டீன்னு சொன்னால் இந்த ரெண்டு இலையில பறிக்கிறது தான் வந்து தரமான டீ. அந்த பட்டிங் அந்த இதுதான் வந்து இப்படி பறிச்சு இதைய காய வச்சு இதைய ட்ரீட் பண்ணி கொண்டு வந்தா தான் அதுதான் வந்து தரமான டீ. நாம சாப்பிட்றதெல்லாம் எப்படி இருக்குதுங்களா? இப்போ உங்களுக்கு சென்னையில் வரக்கூடிய இது வந்து இங்கே காஞ்சி கீழ் விழுகுதுல்ல, இதுலேயும் தரம் குறைவாக இருக்குங்க, அது தெரிஞ்சுக்குங்க. ஆச்சா, இதுதான் வந்து இது குவாலிட்டி. அப்போ அதனால் இந்த இந்த டீ தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து மரியாதையோடு நடத்தப்படலை, அவர்கள் அவர்கள் வந்து கொடுமைப்படுத்திப்பட்டு தான் டீ தயாரிக்கிறாங்க, இந்த ஆர்கானிக் டீ தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட டீயை நாங்கள் குடிக்க மாட்டோம்னு நார்வே ஸ்வீடன்ல நிறுத்தினாங்க. ஓகே, அந்த அளவுக்கு போராட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குது. அப்போ வந்து அவங்க வாங்கவே இல்லைங்க, பலமா 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அதுக்கு பிறகு தான் வந்து இதெல்லாம் நின்ன பிறகு தான் அவங்க வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து சர்வதேச கவனத்தை ஈர்த்த போராட்டம் விஷயம் இது. ஆனா நம்ம ஊர் சந்தையில இந்த நீங்க சொல்ற டீ கிடைக்குமா? இது எங்க இங்க எங்கயுமே கிடைக்காது. அப்ப இப்ப எஸ்டேட்ட நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்ம மக்களையே பலி கொண்டு எல்லாம் எழுப்பி இந்த டீயோட பலன் நம்மளுக்கே வர்றது இல்ல. நம்மளுக்கே வர்றது, நீ கேட்டா கூட கிடைக்காது. இங்க இது வந்து சாதாரணமா 1 கிலோ டீ இங்க வந்து ஒரு 200 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், இது 2000 ரூபா இருக்கும், 3000 ரூபா இருக்கும் அங்க அந்த மார்க்கெட்ல. எக்ஸ்போர்ட் மட்டும்தான் இப்ப? ஆமா ஆமா, எக்ஸ்போர்ட் மட்டும். அது எல்லா நாட்டுலயும் வாங்க அதெல்லாம் கிடையாது. நார்வேஸோட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இதெல்லாம் விரும்பி குடிக்கிறது. ஓகே, அப்ப இந்த மண்ணில் சிந்தின நம்ம ரத்தத்தை நம்ம குடிக்கிறது இல்ல. நம்ம குடிக்க நமக்கு கிடைக்காது, பார்க்கவே முடியாது. சோ அந்த அளவு அதாவது அப்படின்னா பெரிய லாபம் வரும் டாக்டர், பெரிய லாபம் தாராளமா கொடுக்கலாம்ல மக்களுக்கு. அதான் அவங்க வந்து நார்வே அந்த பத்திரிக்கையில நம்மளுக்கு வந்திருந்தது போட்டு நம்ம பேட்டியில எடுத்து போட்டிருந்தாங்க. சோ அதான் வந்து என்னன்னா இவ்வளவு லாபம் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோம், ஆனால் ஏன் தொழிலாளிக்கு இவங்க கொடுக்கல அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. மக்கள் அங்க நம்ம நார்வே ஸ்வீடன் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுடைய கேள்வியே. நாம் வந்து 1 கிலோ 5000 ரூபா 10000 ரூபா 20000 ரூபாய்க்கெல்லாம் வாங்குறோமே, அப்படிப்பட்ட டீ விலை கொடுத்தும் கூட இவங்க ஏன் வந்து தொழிலாளிகளுக்கு வந்து முறையான சம்பளம் கொடுக்கல, அவங்கள ஏன் ட்ரீட் பண்ணல அப்படின்காகவே அதை வந்து பாய்காட் பண்ணாங்க. ஓகே, இது ஒரு உலகளாவிய போராட்டமாவே அது. ஆமா 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 ஆமா, நம்ம இந்தியாவில் இங்க பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை, அப்புறம் நீங்க தேனி திண்டுக்கல் மாவட்டம் போகணும்னா ஹைவேஸ், கோயம்புத்தூர் மாவட்டம்னா வால்பாறை முடிசு, அதே போல குன்னூர் கோத்தகிரி கோடலூர் இப்படி எல்லாமே, அதுபோல் இந்தியாவில் அசாம் பகுதி, வெஸ்ட் பெங்கால்,
எல்லா பகுதியிலுமே கர்நாடகத்திலே இருக்குது. எல்லா இடங்களிலும் பொதுவாக வந்து இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இந்த குறைந்த சம்பளம், மனித உரிமை மீறல் எல்லாம் இருக்குது. இங்கே நாங்கள் நடத்தின போராட்டத்தில், இங்கே மாஞ்சோல் தொடங்கின போராட்டம் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கு மட்டுமில்லை, இந்தியாவிலுடைய தொழிலாளர்களுக்கும் கண்ணை திறந்தது. அவர்களும் பலன் பெற்றார்கள். நம்முடைய ஊடகங்கள் ஒரு அதை வந்து ஒரு மனித நியாயத்தோடு பார்க்காம அரசியலாக தான் பார்த்தாங்களே தவிர, இதுக்குள்ளே அப்பட்டமான மனித உரிமை மேலிருக்குது, சட்டப்படி கொடுக்க வேண்டியது கூட செய்யலை. ஆச்சா, இது நம்முடைய பூமியில் நம்முடைய மக்கள் உழைக்கிறாங்க, தமிழ் மக்கள் தான் உழைக்கிறாங்க, ஆனால் இதனுடைய பலனை எங்கேயோ லண்டனில் உட்காந்துருக்கிற யாராவது சாப்பிட்டுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் புரியல அவங்களுக்கு. சொன்னபோது அதனுடைய தீவிரம் புரியல. காரணம் என்னென்னா, எப்படி வந்து ஒரு சூரியன் கூட ஒரு சூரிய கிரகணம் ஒன்று போய் மறைச்சிருது இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய போராட்டம், நியாயங்களை சில கிரகணம் வந்துருச்சு. எவ்வளவோ படம் வருது நிறைய சம்பவங்கள் எல்லாம் வச்சு. அப்போ இது எவ்வளோ கதைகள் இருக்கிற இடம் இது. டெஃபினட்டாக வந்து மாஞ்சோலை ஒரு சீரியஸாக எடுக்கப்பட வேண்டிய படங்கள். ஒரு ஒரு ஒன்று இல்லை, ஒன்று ஒன்றாவது பாகம், இரண்டாவது பாகம், மூன்றாவது பாகம் எடுக்க வேண்டிய அளவு கூட இதுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் பேசுனா அங்கே வந்தாகணும் வச்சுங்களா, சட்ட விதி முறைன்னு அங்கே வந்தாகணும், மண்ணுரிமைனா அங்கே வரணும், மனித உரிமைனா வாழ் உரிமைனா எல்லாமே வந்து மாஞ்சோலை தான் வந்து அடிப்படை. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி மாஞ்சோலை போராட்டம் மாதிரி எந்த ஆறு நடத்தவே இல்லை. எந்த போராட்டத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது. எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த அளவுக்கு ஒரு மனித உரிமை மீறலை பற்றி யாரும் வெளிக்கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு மிக முக்கியமான போராட்டம். அதுவும் நான் ஒரு ஒரு காட்சியை யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தோம். நீங்கள் இதே எஸ்டேட்டில் இருந்து தீப்பந்தங்களோட மக்களோட திருநெல்வேலிக்கு போகிறீங்க ஊர்வலமாக, ஒரு நைட்டோட நைட்டாகும் போது இந்த பந்தங்களோட, ஏன்னா கான்வாய் வர்றதே நம்மளுக்கு பிரம்மாண்டமாக, 5000 பேர் நடந்தா இருட்டு இருட்டுக்குள்ள தீப்பந்தத்தோட நடக்கும்போது அது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போதே ஒரு விஷுவலாக காட்சியாக ஒரு படத்துக்கு செம்ம சீனாக இருக்கும். ஆனால் அதே நேரம் பின்னாடி வழியும் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் உள்ளம் குமுறுது. டாக்டர் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து இதை உணர்ந்தவர்கள் இதைய வந்து ஒரு திரைப்படமா எடுக்கணும்னு நாங்களே கூட அதை பத்தி ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். வழக்கமா நம்ம படம் எல்லாம் எதிர்ப்போம், அதை நாங்கள் வேறு விதத்தில் கொண்டு வருவதுக்காக எல்லாவற்றையும் எடுக்க நல்லது. அதாவது பாடங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து வர இருக்கலாம்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், மனித நேயத்தை உணர்த்தக்கூடிய படங்கள் வரலாமல்ல, வரணும்ல வச்சுங்களா. அன்பு, நேசம், பற்று, தியாகம் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து எஸ் வச்சுங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் வரணும். அதாவது வந்து ஆபாசம், அருவறுப்பு, அருவாள் கலாச்சாரங்கள் இதுதான் வந்து இருக்கக்கூடியதை தவிர, நல்ல ஒரு நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்கக்கூடியது, மனித நேயத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதெல்லாம் கருத்துக்களாக வரணும். அப்போ நம்மளும் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம், யாராவது செய்வாங்கன்னு பார்க்குறோம். இல்லைன்னா நாங்களே அதை செய்யறதுக்கு உண்டான முயற்சி நிச்சயமாக ஈடுபடுவோம். வரணும், கண்டிப்பாக வரலாற்றை பதிவு செஞ்ச மாதிரி இருக்கும். வரலாற்றை பதிவு, எஸ். இது என்ன மற்றவனா இதை வந்து திரைக்கடத்துக்கு திருத்து ஏதாவது திருச்சி விட்டாலும் கூட திருச்சி விட்டுருவாங்க. நாங்கள் எடுக்கிற போது அதோடய உண்மைத்தன்மை மாறாமல் அதனுடைய கரு மாறாமல் எடுப்போம். மற்றவங்க சினிமா தரம் வந்துடும், அதுக்காக 2 காட்சியை பூச்சி அதை ஒட்டு மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை நாங்களே பண்ணலாமா, எங்களுடைய கலை பிரிவு, புதிய தமிழத்துடைய கலை பிரிவு மூலமாகவே அதை வந்து எடுக்கலாமான்னு நாங்கள் வந்து தீவிரமாக யோசிச்சுக்கிறோம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா பார்க்க நாங்களும் காத்திருக்கோம். நாங்கள் அதனுடைய ட்ரைலர் தான் பார்த்தோம் இல்லை, நீங்கள் சிலுவத்தூர் மாநாட்டில் ஒன்று பண்ணி கொடுத்தீங்கல்ல. ஸோ அதனுடைய தொடக்கம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்த கூட மாஞ்சோலை படம் வந்தாச்சு. அவ்வளோதான், அது 30 நிமிஷம் வந்தது. இது ஒரு 1-2 மணி 1.5 மணி நேரம் எடுத்து 2 மணி நேரம் வந்து நல்ல படம் வந்து. கண்டிப்பாக தேயிலையில் பூக்கள் காய்கள்லாம் வரும் அப்படிங்கிறதே இந்த மாதிரி இவ்வளோ தூரம் க்ளோஸாக பார்க்கும்போது தான். வழக்கமாக ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது தேயிலையை கூட பார்ப்போம், ஆனால் இந்த அளவுக்கு பூக்கள்லாம் இருக்குது, காய்கள்லாம் ஏதோ வித்தியாசமாக வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நம்ம இருக்கிற இடம் ஊத்து மாஞ்சோலை எஸ்டேட்டில் உள்ளே வரும்போது 4வது டிவிஷன், இதுக்கப்புறமும் 1 டிவிஷன் இருக்குன்றாங்க. அது இப்போவே இரவு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, வெளிச்சம் போயிடுச்சு. ஸோ அது பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த 4 டிவிஷன் பார்த்துருக்கோம். டாக்டர் கிருஷ்ணசாமிகிட்ட நம்ம கேட்டிருந்தோம் மாஞ்சோலையை பற்றி நம்ம பண்ண போகிறோம்.
ஸோ மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களோட வாழ்க்கை 1999 நடந்த அந்த தாமிரபரணி போராட்டம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அவர் கூடயே சேர்ந்து இந்த மாஞ்சோலைக்கு வரணும், மாஞ்சோலையை பற்றி அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா அந்த தாமிரபரணி படுகொலை அல்லது அந்த மாஞ்சோலை போராட்டம் தோட்ட தொழிலாளர்களோட போராட்டத்தில் முன்னணியில் நின்ற தலைவர்களில் ஒரு முக்கியமானவர், இந்த மக்களால் வெகுவாக அறியப்படுறார். அவருடைய அடையாளங்களில் ஒன்றாவே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களோட பிரச்சனை அல்லது தாமிரபரணி படுகொலை அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும் அவர்கிட்டருந்தே அதே லைவ்லியாக கொஞ்சம் இந்த மக்களையும் சந்திச்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம இந்த தகவல்களை பெறுவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அவர் உடனடியாக நமக்கு ஒப்புக்கிட்டு நம்ம கூட வந்திருந்தார். ஸோ அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த தோட்டம் அது வந்து உருவான விதம், அது எப்படி இப்போ இருக்கிற நிறுவனத்தோட கையில் வந்துச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இந்த மக்களோட வாழ்நிலை இப்போ பரவாயில்லைன்றாங்க. இப்போ ஓரளவுக்கு அன்னைக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் மாறி இருக்கிற நிலைமையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படி வாழ்கிறாங்க, எந்த தொலைத்தொடர்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. பேருந்துகளும் ரொம்ப சொற்பமான ஒரு நேரத்தில் மட்டும்தான் வருது, ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை. ஏன்னா மக்கள் தொகையும் கம்மி தான். இயல்பாகவே பெருநகரத்தோட தொடர்பு வந்து ரொம்ப எளிதெல்லாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மணி நேரம் பயணம் செஞ்சுருக்கோம் தென்காசியிலிருந்து நம்ம மாஞ்சோலை வர்றதுக்கு, மாஞ்சோலையில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த 5 மணி நேரம் பயணம் நேரம் அப்படிங்கிறது கிலோமீட்டர்ஸ் ரொம்ப குறைவு தான், ஒரு 2 மணி நேரத்தில் வர மாதிரியான ஒரு கிலோமீட்டர் தான். ஆனால் சாலை ரொம்ப மோசமான ஒரு சாலையாக இருக்குது. ஸோ இதில் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான, அதே மாதிரி தாமதத்தை ஈஸியாக்குற மாதிரியான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ இந்த மக்கள் எப்படி இன்னும் இங்கே வாழ்கிறாங்க, எவ்வளோ சிரமங்களை சந்திக்கிறாங்கன்றது இதுவே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 24 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி இங்கே இருந்திருப்பாங்க, இந்த ஒரு அடர்ந்த காட்டை எப்படி இவங்க இப்படி ஒரு தேயிலை தோட்டமாக உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 400 ரூபா 420 ரூபா கூலி. ஸோ ஓரளவுக்கு வீடு கொஞ்சம், அதுவும் இன்னும் பாதுகாப்பு கருவிகள் கொஞ்சம் பழுது பார்த்து தரணும்லாம் கோரிக்கை இருந்தாலும் இது கொஞ்சம் பெட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இப்படியே நீடிக்குமா? ஏன்னா தமிழக அரசோட நிலம் இது. திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயன்றது, இது தமிழக அரசே எடுத்து நடத்தணும். ஏன்னா இது தமிழக அரசோட நிலம். ஜமீன்தாரி முறையெல்லாம் ஒழிக்கப்பட்ட பிறகு 1950களே அந்த சட்டம் வந்த பிறகு நிறைய நிலங்கள் வந்து அரசுடைமை ஆயிடுச்சு. ஆனாலும் சில ஒப்பந்தங்கள் கேஸை சரியாக நடத்தாததுனால இது இந்த நிறுவனத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த நிறுவனத்திட்டிருந்து இதை சரி ஓகே இருந்துருச்சு, குறைந்தபட்சம் அந்த 99 ஆண்டு கால ஒப்பந்தம் முடியும் பொழுது அப்போதாவது இதை அரசு எடுத்துக்கணுன்றாங்க. இவ்வளோ வருஷமாக பல தலைமுறைகளாக உழைச்ச இந்த மக்களுக்கே கொஞ்சம் நிலங்களை பிரித்து தந்துட்டு மிச்சத்தை வனத்துறை எடுத்துக்கிட்டோம், அல்லது அதை அரசினுடைய தோட்டமாக தேயிலை தோட்டமாக டேன்டியோட நிர்வாகத்தின் கீழே இயங்கட்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் நம்ம விடமாட்டோம். எப்படியே ஒரு 99 ஒரு தாமிரபரணி போராட்டம் நடந்துச்சோ, ஒரு இரவு முழுக்க நடந்து இங்கிருந்தே இவ்வளோ ஒரு கடினமான மலையில் இருந்து நடந்தே போய் நாங்கள் கோரிக்கைகள் கொடுத்தோம். திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு எப்படி நாங்கள் போய் ஊர்வலமாக போனோம். ஸோ அப்படி போகிறதன் மூலமாக எவ்வளோ வீரியமான போராட்டம் நடந்துச்சு, அது எப்படியான ஒரு படுகொலைக்கு வழிவகுத்துச்சு. ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் மறுபடியும் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் அல்லது எச்சரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. ஏன்னா அல்டிமேட்டாக அவங்க வைக்கிறது மக்களுக்கு இந்த மக்களினிடம் சேரணும் அப்படின்றதான். ஸோ அது நடக்குமா? சட்டப்படியும் 99 வருஷம் முடிஞ்சிடும், மறுபடியும் அதை திரும்ப ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடாது, அரசே எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயம், இந்த மாஞ்சோலைன்ற இந்த அழகான ஒரு இடத்த ஒரு மக்களுக்கானதாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.